முருகருள்வாய் முத்துக்குமர குகா, நான் உன்மேல் மோகம் கொண்டேன் முருகா, எனக்கருள்வாய் முத்துக்குமர குகா, நான் உன்மேல் மோகம் கொண்டேன் முருகா. வணக்கம். ராகேஷ் உடன்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து ஒரு கார்த்திகை ஸ்பெஷல். தஞ்சாவூர் இன்னன் அரவுண்ட் அந்த பக்கத்துல எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதோட பேர் வந்து கேழ்வரகு அடை, ஆனா இட் இஸ் அ ஸ்வீட் வெர்ஷன், அதாவது கேழ்வரகு வெள்ள அடை. சோ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்ன வேணும் பாருங்க. ஒரு கப்பு ராகி மாவு கடையிலேயே கிடைக்கும், இது ஒரு கப்பு. ஒரு கப்பு வெள்ளம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு கொஞ்சம் அந்த ஒரு கிறிஸ்ப்னஸ் கொடுக்கறதுக்கு. அதை தவிர ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால், முதல் தேங்காய் பால். ஒரு 1 டீஸ்பூனுக்கு வந்து ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் வந்து சுக்கு பொடி, ஓகே, அவ்வளவுதான். அதை தவிர வந்து நெய். ஸோ இங்க நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா ஒரு மாவு, ஏன்னா இதுக்கு வந்து நல்லா அந்த ராகியோட அந்த வெள்ளமும் சேர்ந்து நல்லா ஊறணும். இப்ப இந்த வெள்ளம் இருக்கு இல்லையா, இந்த வெள்ளத்துக்கு, அதாவது ஒரு கப்பு வெள்ளம் அப்படின்னா ஒரு 1/2 கப்பு, ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா தண்ணி ஆட் பண்ணி அதை லைட்டா மெல்ட் பண்ணி அந்த ஜாகிரி சிரப்ப, பாகு எதுவுமே கிடையாது, சிங்கிள் ஸ்ட்ரிங் அரை ஸ்ட்ரிங் ஒண்ணுமே கிடையாது, அந்த வடிகட்டின அந்த வெள்ளத்தை இந்த ராகியில ராகி அரிசி மாவு இதெல்லாம் கூட ஆட் பண்ணி இந்த தேங்காய் பாலும் இதுல ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம ஏலக்காய் பொடி அண்ட் கொஞ்சம் சுக்கு பொடி, ஓகே, இதை ஆட் பண்ணிட்டு மெயினா இந்த ரெசிபிக்கு வந்து இது நல்லா ஊறும், ஓகே. தட் இஸ் மெயின். அந்த ராகிக்கு வந்து ஒரு பச்சை வாசனை ஒன்று உண்டு. ஸோ அந்த வாசனை போறதுக்கு அந்த வெள்ளத்தோட சேர்ந்து மினிமம் ஒரு 2 அவர் ஊறினாதான் பிரமாதமா வரும். ஸோ இப்போ இது வந்து ஏற்கனவே காலையில இருந்து ஊறிட்டு இருக்கு. இந்த சுக்கு பொடி அண்ட் ஏலக்காய் பொடியும் சேர்த்து போட்டோம், பட் இப்போ இங்க கொஞ்சம் ஆட் பண்ணுமேன்றதுக்காக ஆட் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் ரெடி நவ். இப்போ நான் அடுப்பை பத்த வச்சுக்கிறேன். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்றது, ஒரு தோசை மாவு அதை விட கொஞ்சம் லைட்டரா தான் இருக்கணும். ரொம்ப அப்படியே திக்கா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. கல்லு சூடாயிருக்கு, இதுல கொஞ்சம் இந்த ஊத்தப்பம் வாட்டுற மாதிரி பண்ணணும். அண்ட் ரொம்ப மெலிசா பண்ணணும் அவசியம் இல்லை, சும்மா ஜஸ்ட் பேக் தட் டவுன் அண்ட் லிட்டில். அண்ட் இதுக்கு முக்கியமா வந்து நெய் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் கல்லும் வந்து நான் மிதமான தீல தான் வச்சிருக்கேன், பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி லோ ஃபிளேம். ஸோ குக் தட். இது வந்து கார்த்திகை அன்னைக்கு வந்து உப்பு சாப்பிட மாட்டாங்க, எந்த உணவு அன்னைக்கு சாப்பிட்டாலுமே அதுல உப்பு இருக்காது. பட் அன்னைக்கு ஈவினிங் இது சாப்பிடும்போது கார்த்திகை அன்னைக்கு இந்த வெள்ள கேழ்வரகு அடையோட ஒயிட் பட்டர் வெள்ள வெண்ணையோட சேர்த்து சாப்பிடுறதுன்றது ஒரு ஐதீகம், நிறைய ஊர்ல இருக்கும். பட் இது வந்து அம்மா என்கிட்ட சொல்லி நான் பண்ணி காட்டுறது, இது அவங்க பாட்டி இந்த மாதிரிதான் பண்ணி கார்த்திகை அன்னைக்கு சாப்பிடுவாங்க. சரி, இங்க பாத்தீங்கன்னா see how lovely that is cooked, beautiful. ஜென்ரலா வேணா கார்த்திகைக்கு வந்து அடை பண்றது இது வந்து ஸ்வீட் அடை, சேவரி அடை பண்றது அதாவது உப்பு அடை பண்றது, சில இடத்துல வந்து மிளகு அடை அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி காமன். அண்ட் அந்த மாதிரி சேவரி அடை பண்ணும்போது அடை தட்டுறது, அடை இந்த வாக்குறது அடை சுடுறது அப்படின்னு கிடையாது, அடை தட்டுவாங்க, அதாவது ஒரு இலையில அந்த மாதிரி வச்சுட்டு அந்த இலையை மேல போட்டு கவர் இட். ஸோ தட் இஸ் ஹவு அடை இஸ் டன். இப்போ இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்ப்னஸ் இதுக்கு கொடுக்கக்கூடியது வந்து அரிசி மாவு, ஓகே. ஸோ அரிசி மாவு வந்து நீங்க முதல் அடை வார்த்துட்டு அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பா வேணுமா இல்ல இன்னும் கூட சாஃப்டா வேணுமா, யூ கேன் அட்ஜஸ்ட் யுவர் லெவல்ஸ்.
வெள்ள அடை இது வந்து ரெடி எப்படி குக்க ஆயிருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு வேணா மெலிசாவும் நீங்க வாக்கலாம் பட் கொஞ்சம் திக்கா இருந்தாதான் அந்த ஒரு அளவுக்கு அந்த திக்னஸ் இருந்ததுனாதான் சாஃப்டாவும் இருக்கும் தின்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிறிஸ்பாயிடும் ஏன்னா அரிசி மாவும் இருக்கு ராகி மாவும் இருக்கு பிளஸ் அந்த வெள்ளம் இருக்கிறதுனால நல்லா முருகிடும் ஸோ கொஞ்சம் திக்கா இருந்தாதான் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் இந்த மாதிரி ராகி மில்லட்ஸ் இந்த ஃபிங்கர் மில்லட்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு திஸ் இஸ் அ வெரி வெரி யூனிக் ஈஸி டு டைஜஸ்ட் ஸ்நாக் ஏன்னா குழந்தைங்களுக்கே வந்து ராகி கஞ்சி கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் பண்ணிட்டு வராங்க பட் திஸ் ராகி ஸ்வீட் அடை இஸ் அ கிளாசிக் ரெசிபி இப்போ நான் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் பட்டரும் இருக்கு இது வருங்க ஆஹா பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் இந்த ராகியோட அந்த டெக்ஸ்டர் அரிசி மாவு ஒரு கிறிஸ்ப்னஸ் இந்த ஒயிட் பட்டரோட சேர்ந்து அது சாப்பிடும்போது ஃபென்டாஸ்டிக் ஸோ கார்த்திகை கார்த்திகைன்னு இல்லை எனி ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஸ்பெஷல் ரெசிபி ஃபார் கார்த்திகை இஸ் ரெடி கோ ஹெட் ட்ரை திஸ் அவுட்